ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ டைம் 1:50. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஜியாகிரஃபி பார்க்கலாம். ஒரு ஃபைவாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அமைவிடம் இயற்கை அமைவுகளில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தினமும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட சிகரங்களை அதன் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுது அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும், கஞ்சன்ஜங்கா. அதனுடைய அது எங்கே இருக்குன்னா, இந்தியாவில் இருக்குது. ஹைட்டு 85-86. மக்காலு 84-81. மக்காலு வந்து எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. 84-81. தவளகிரி 81-72. இது நேபாளத்தில் இருக்குது. நந்தாதேவி 78-17. தாலுக்காவும் மாவட்டங்கள், எந்த தாலுக்கா எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். செஞ்சி எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது. செஞ்சி விழுப்புரம். அம்பாசமுத்திரம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. வேப்பந்தட்டை எங்கே இருக்குன்னா பெரம்பலூர். தண்டராம்பட்டு திருவண்ணாமலையில் இருக்குது. 1956 நவம்பர் 1 1ஆம்தேதி அப்போ எத்தனை தாலுக்கா இருந்திருக்கு அப்படின்னா, மாவட்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னா 13 மாவட்டங்கள் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 38 இருக்குது. தேர்ட் கொஸ்டின், மிசோரம் மாநிலம் எந்த மாகாணம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு வடகிழக்கு மாகாணம். மிசோரத்தோட தலைநகரம் எதுன்னா ஐசால். மிசோரத்தோட தலைநகரம் வந்து ஐசால். ஃபோர்த்து கொஸ்டின், தென்னிந்தியாவின் தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் என்ன அப்படின்னா ஆனைமுடி. அதனுடைய ஹைட்டு 26-95. அடுத்தது வந்து எதுன்னா தொட்டப்பேட்டா, 26-37. ஃபிஃப்த்து கொஸ்டின், பின்வருவற்றில் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணைக்கும் இடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை. இந்த நீலகிரி மலையில் வந்து 20,000 மீட்டருக்கு அதிகமாக 24 சிகரங்கள் இந்த நீலகிரி மலையில் இருக்காமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு மீதி 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.